வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் மிஹைல் நைமி அவர்கள் எழுதிய த புக் ஆஃப் மிர்தாத் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் தமிழில் கவிஞர் புவியரசு அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மிர்தாத்தின் புத்தகம் அப்படின்ற பெயரில் 270 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 240 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2014 இதனுடைய முதல் பதிப்பு வெளியாயிருக்கு. இப்போது 8th பதியை தாண்டி போயிட்டுருக்கு. எழுத்தாளர் மிஹைல் நைமியோட ஒரே புத்தகம் இது அப்படின்றது இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி அவர் கொடுத்திருக்க முன்னுரை, அதை பற்றி பிறர் கூறிய விஷயங்கள், அது எல்லாத்தையும் நம்ம முதல்ல சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓஷோ இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ராஸ்கல் மட்டும் இந்த புத்தகத்தை எழுதலை அப்படின்னா நான் எழுதியிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் அந்தளவிற்கான ஒரு சில வாழ்க்கை தத்துவங்களையும் ஞான நெறிகளையும் வந்துட்டு கொண்ட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு ஒரு அறைக்கூவல் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு படைப்பாலையுமே தன்னுடைய புத்தகத்தை வந்து யாராலையும் படிக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ண மாட்டார். ஆனால் இவர் பண்ணுறாருங்க. இவர் எழுதின ஒரே புத்தகம் இது அப்படின்றதுனால இவருடைய ஃபுல் கண்டென்ட்ஸையும் அவர் வந்து போர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறதே சற்று வித்தியாசமான கோணத்துலேருந்து ஆரம்பிக்குது. நோவா அப்படின்ற அந்த கடைசி கப்பல் மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றப்பட்டு அடுத்த யுகத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்ற கதையை நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நோவா ஆர்க் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கப்பல் மூலியமாக தான் நம்ம வந்துட்டு வாழ்க்கையின் அடுத்த யுகத்திற்கு வந்தோம் அப்படின்றத மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை ரிலேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். நைமி அவர்கள் வந்து ஜிப்ரானுடைய ஆறுயிர் நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அவர்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். ஜிப்ரான் நிறைய எழுதியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே லெபனன் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவருடைய நிறைய எழுத்துக்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட 99 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஈடாக இவர் வந்து இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் எழுதினாரா, இல்லை உலகத்தில் இருக்க எல்லா புத்தகங்களை விட இந்த புத்தகம் ஏன் தனியாக சிறந்து விளங்குது அப்படின்றத ஓஷோ கொடுத்துருக்காரு. உலகத்தில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்ற மோட்டிவில் அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓஷோ மாதிரி ஒரு தத்துவ ஞானி வந்துட்டு ஒரு புத்தகத்தை இந்த அளவுக்கு மெச்சுறாரு அப்படின்னா இந்த புத்தகம் எவ்வளோ சிறப்பான ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வரிகளை சொன்னேன். ஞானத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கடைசியாக படிக்கக்கூடிய புத்தகம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் அவங்களால வேற ஒரு புத்தகத்திற்கு போகவே முடியாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த புத்தகம் முழுசுமே கதையோடு பின்னி பிணைஞ்சிருக்கு, ஞான நெறிகளும் தத்துவங்களும். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி விமர்சிக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே யாராலையுமே முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த புத்தகத்தை ஆனாலும் பேசணும், இந்த புத்தகத்தை பற்றி நாலு பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த பதிப்பு வந்து போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு பார்வையை நம்ம பார்க்கலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் மொழிபெயர்ப்பாளர் ரொம்பவுமே திண்டாடி இருக்கிறத வந்துட்டு தெளிவுபடுத்துகிறார். என்னென்னா ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு என்னால் வந்துட்டு பகுதி பகுதியாக மொழிபெயர்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கிலீஷில் அவர் எழுதினப்போ அது எப்படி இருந்தது, அதை மொழிபெயர்த்த பிறகு அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ மொழிபெயர்க்கிறது இந்த மாதிரியான ஒரு நாவலை எவ்வளோ சிரமமாக இருந்தது அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறத வச்சே நமக்கு தெரியுது அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ ஹை வெயிட்டேஜ் உடைய கண்டென்ட் அப்படின்றத. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோவாலேருந்து எடுக்கலாம். ஏன்னா நோவா ஆர்க் அப்படின்றது நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல யார் இந்த நோவா அப்படின்றதற்கான ஒரு விடை இந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்காரு. உலகத்தில் ஆதி மனிதன் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆதாம் அப்படின்றவர் தான் முதல்ல தோன்றினார். 930 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்தார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அடுத்து யார் வந்து அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தா அப்படின்னு பார்த்தா மெதுசெலா அப்படின்ற ஒருத்தர் தான் 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்காரு. அவர் வழி வந்த அவருடைய பேரன் தான் நோவா அப்படின்றவர். அந்த காலத்திலே மனித குலம் வந்து கொஞ்சம் கெட்டு சீரழிஞ்சு இருக்கிறதுனால புதியதான ஒரு உலகத்தை நம்ம படைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு பெருவெள்ளம் உருவாகி கிட்டத்தட்ட 145 நாட்கள் வந்துட்டு அந்த படகுல வந்துட்டு பிரயாணம் செஞ்சு மீட்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்தது தான் மனித குலம் அப்படின்ற ஒரு கதையிலிருந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. 40 நாட்கள் பெய்த தொடர்மழை காரணமாக 140+ நாட்கள் பக்கம் அந்த படகு மிதந்து 150வது நாள் வந்துட்டு ஒரு மலையின் மீது முட்டி கரையொதுங்கியது. தண்ணியெல்லாம் வடைஞ்சதுக்கப்புறம் அந்த மலையிலே வந்துட்டு ஒரு மடாலயம் கட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து திரும்ப மனித குலம் வந்துட்டு தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தது தான் நோவாவினுடைய அந்த ஆர்ச்சிலேருந்து வரக்கூடிய ஒரு கதை.
ஸோ அந்த மடாலயமும் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் தான் இந்த கதை முழுசுமே நமக்கு வந்து பிரயாணமாகுது. அப்படி வந்து அந்த மலையில் வந்து ஒரு பலிபீடம் அமைச்சு ஒரு மடாலயம் அமைச்சு அங்கே வந்துட்டு வாழ்க்கையை தொடங்குறாங்க மனித குலம். ஒரு கட்டத்தில் நோவா என்ன பண்ணுறாருனா அவருடைய மகன் சேம் அழைத்து என்னுடைய காலம் முடிவடைஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு மடாலயத்தில் 9 பேர் வந்துட்டு இங்கே தங்கணும், அவங்க 9 பேர் வந்துட்டு இந்த இடத்துல சேவை செய்யணும், அங்கே வந்து கவுண்ட் எப்பவுமே 9 தான் இருக்கணும், அதை விட்டு குறையக்கூடாது. அண்டு இங்கே வர்றவங்க வந்துட்டு இல்லை யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து இறைவனாக பார்த்து இன்னொருத்தரை அனுப்புவார். ஸோ வந்துட்டு அந்த கவுண்ட் எப்பவுமே குறையக்கூடாது, இங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அது அணையா விளக்காக இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு போகிறாரு. அவருடைய மகன் சேம் காலகட்டத்தில் வந்துட்டு அது நன்றாகவே இருந்திருக்கு, ஆனால் காலங்கள் உருண்டோட உருண்டோட அந்த மடாலயம் வந்துட்டு மிகவும் செல்வம் கொழிக்கிற ஒரு இடமாக மாறிடுச்சு. அது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஒரு நோக்கம் தளர்ந்து அதற்கு பின்னாக வந்தவர்கள் வந்துட்டு அதை வந்து ஒரு செழிப்பு மிக்க ஒரு பூமியாக மாற்றணுன்ற எண்ணம் கொண்டார்களே தவிர ஒரு ஞான ஒளி அந்த இடத்துல வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த இடத்துல இல்லை அப்படின்றத வந்துட்டு ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது மிர்தாத் அப்படின்ற ஒருத்தர் வராரு. மிர்தாத் அப்படின்றவர் வரும்போது சமாதம் அப்படின்ற ஒருத்தர் தான் அங்கே தலைவராக இருக்கார். இவரை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு கந்தலான உடையை பார்த்துட்டு இவன் வந்துட்டு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கிடையாது, இவனை வெளியே அடித்து துரத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து சொல்கிறாரு. ஆனால் அதுக்கடுத்து கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் வரவே கிடையாது. ஸோ 7 ஆண்டுகள் அவரை வேலைக்காரராக வைத்திருந்து பின்பு 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை வந்து சரி அந்த 9 பேரில் ஒருத்தராக நான் அவரை சேர்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த சமயத்தில் தான் வந்து மிருதாத் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பேசிய விஷயங்களை தான் எங்கள் புத்தகமாக போட்டிருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன நோவான்னு வருது என்னென்னவோ வருது அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்திற்கும் இதற்குமான சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் நோவா அப்படின்ற கதையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர இது முழுக்க முழுக்க ஒரு ஞான தத்துவங்கள் நிறைஞ்ச ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையில் வந்துட்டு சமாதத்துக்கும் மிருதாத்துக்குமான கான்வர்சேஷன்ஸ் மற்ற அந்த 8 பேர் வந்து இவரை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதை முழுசுமே இருக்குது. மிருதாத் பேசுகிற ஒரு ஒரு விஷயமுமே வந்துட்டு ஞானம் அப்படின்னு சொல்லலாம். 1-2 இருந்து தான் நான் அழகாக இங்கே கோட் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த புத்தகம் முழுக்கவே வந்துட்டு சொற்களால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதை எடுத்து எனக்கு இங்கே கோட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதனால் ஓஷா இந்த புத்தகத்தை பற்றி சொன்ன சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து ஒரு சிறந்த நீதி நூல் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஓஷோ. ஏன்னா வந்துட்டு இந்த புத்தகம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகலை, ஏன்னா இது வந்து ஒரு மத நூலாகவோ இல்லை மத போதம் பண்ணுற ஒரு நூலாகவோ இருந்தால் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கும், ஆனால் இது ஒரு நீதி நூலாக இருக்கிறதுனால இது சென்றடைய வேண்டிய இடங்களுக்கு சென்று சேரவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை பெற்றெடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை எழுதலை படைக்கலை அப்படின்ற மாதிரி எந்த வார்த்தையும் அவர் யூஸ் பண்ணலை. இந்த புத்தகத்தை வந்து அவர் பெற்றெடுத்திருக்காரு எழுத்தாளர், அந்தளவுக்கு இந்த புத்தகத்திற்காக அவர் மெனக்கிட்டு இருக்காரு, அந்தளவுக்கு விஷயங்களை இதில் சேர்த்திருக்காரு அப்படின்றது ஓஷாவினுடைய ஒரு கருத்து. இந்த புத்தகம் வந்து இதயத்தால் படிக்கப்பட வேண்டிய புத்தகம் அன்று மனதால் படிக்கப்பட வேண்டிய புத்தகம். அதே போல் இந்த புத்தகம் வந்து நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாதீங்க அப்படின்னா இது ஒரு நாவல் மாதிரி ஆகிடும். இந்த புத்தகத்தை வந்துட்டு உணர்வு பூர்வமாக படிங்க அப்படின்றத வந்து அவர் இந்த இடத்துல வந்து நிலைநாட்டுறாரு. அவர் சொல்வது போலவே இந்த புத்தகத்தில் சில இடங்களில் வந்து நம்மளால் வந்து பக்கங்களை கடக்கவே முடியாது, ஏன்னா அந்த இடத்துலையும் நம்ம நின்றுவோம். ஏன்னா இந்தளவுக்கான ஒரு கம்பேரிசன் அவர் கொடுக்க முடியுமா, இந்தளவுக்கான ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உணர்ந்தாலே ஒழி இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க முடியாது அப்படின்ற டிஸ்க்ளைமர் எந்த அளவுக்கு இந்த புத்தகத்துக்கு பொருந்தது அப்படின்றத வாசித்ததுனால என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் வந்துட்டு சில இடங்களில் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்வேன், ஆனால் கண்டிப்பாக முழு புத்தகமும் நான் அறிஞ்சு வந்துட்டு தெரிஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த புத்தகம் அவ்வளவு ஞானங்களை கொண்டது, திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கணும் அப்படின்றது இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய டிமாண்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஐமியை பற்றி ஓஷோ சொல்கிற ஒரு இடத்துல இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த எழுத்தாளர் அப்படின்ற ஒரு நூற்றாண்டிற்குள்ளே நான் அவரை வந்து வரையறுக்க விரும்பலை, எல்லா நூற்றாண்டுகளிலுமே இவர் தான் மிக சிறந்த எழுத்தாளர் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கான நீதியும் ஞானமும் தத்துவமும் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம கடக்கிற ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே சில விஷயங்கள் நமக்கு தேவையானதாக இருக்கும், அந்த தேவையான விஷயங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் வந்து முதல் படிக்கட்டாகவும் கடைசியில் இந்த புத்தகம் எவ்வளோ அழகாக முடிச்சிருக்காங்களோ அது வந்து கடைசி படிக்கட்டாகவும் இருக்குது. ஸோ ஒரு ஒரு அடியுமே ரொம்ப ஜாகிரதையாக ரொம்ப அழகாக ஒரு மனிதனுக்கு எந்தெந்த பயணத்தில் எந்தெந்த இடத்துல தேவைகள் வருதோ அதற்கேற்ற போல் கண்டென்ட்ஸை வந்து அவர் வந்து அலைண்டாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓஷோவினுடைய இன்னொரு புகழாரம் என்னென்னா, ஆயிரக்கணக்கில் நான் புத்தகத்தை படிச்சிருக்கேன், ஆனால் இந்த புத்தகம் அளவுக்கு எந்த புத்தகமும் ஈடாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் வைக்கிறாரு.
கடைசியாக வந்துட்டு இந்த புத்தகம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது எனக்கு பட்டுச்சுன்னா, ஒரு பத்தியை படித்து முடித்ததுக்கப்புறமா அந்த பத்தியை திரும்பவும் வாசிக்காமல் என்னால் அடுத்த பத்திக்கு போக முடியல அப்படின்றதே இந்த புத்தகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கிறதுனால அதை மேன்மேலும் படிக்க தூண்டுற புத்தகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிலர் வந்து கதையின் விறுவிறுப்புன்னு சொல்லுவாங்க, கதையாக எழுதுகிறவங்க. ஆனால் இது கதை கிடையாது, முழுக்க முழுக்க மெத்தாத்தனுடைய பார்வை மற்றும் அவர் வந்து வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவே நமக்கு திரும்ப திரும்ப படிக்க தூண்டுதுன்னா எந்த அளவுக்கு இந்த புத்தகம் வந்துட்டு ரொம்ப ஆழமானதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். ஹாப்பி ரீடிங். நன்றி.